உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். வாங்க போலாம், வாங்க வாங்க. இன்னொரு அடி உள்ள வெச்ச உன் தலை செதறிடும். மரியாதையா அப்படியே வந்த வழியிலே வெளியே போ, அதான் உனக்கு நல்லது. எம்மா மகாலட்சுமி, மீராவ நாங்க நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். மீராவுக்கு சத்யனை பிடிச்சிருக்கு, சத்யனுக்கும் மீராவை பிடிச்சிருக்கு, அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு ஏன் அனுமதி வேணும்? இந்த வீட்டுக்குள்ள கால வைக்கவே ஏன் அனுமதி வேணும்? பிரச்சனை பண்ணாம எங்களை உள்ள கூப்பிட்டு நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு முகூர்த்த நாள முடிவு பண்ணி எழுதிக்கிட்டா நல்லா இருக்கும். இத பேசுறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பெரிய சம்பந்தம் இருக்குமா? என்னோட சின்ன பொண்ணு சீதாவ இந்த வீட்டுக்கு மருமகளா கொடுத்துருக்கேன். என் பெரிய பொண்ணு மதுமிதா வாழ்க்கைய நீங்க எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணிருக்கீங்க. ட்ரக்ஸ வச்சு என் மருமகனை ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. நல்லதும் கெட்டதுமா நிறைய சம்பந்தம் இருக்கு. இப்போ எனக்கு தெரிய வேண்டியது சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, சாக போறது ஒருத்தனா இல்ல ரெண்டு பேராங்கிறதுதான். என்ன காரியம் பண்ணுதிய? ஊருக்கு முன்னாடி நிச்சயம் பண்ண வந்திருக்காக அவங்க முன்னாடி துப்பாக்கி நீட்டிய? ஏய் தள்ளிப்படி, ஒரு நிமிஷம். அது சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு மீரா எப்படியா வச்சிருக்க போறீங்க? ஏய் அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. ஏய் எங்க தங்கச்சிக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், ஒழுங்கா ஓடி போயிடு. இங்க பாரு, மகா ட்ரிகர் அழுத்துறதுக்குள்ள ஓடி போயிட்டினா உயிர் பொழைச்சிக்கலாம், இல்லன்னு வச்சுக்க. நீங்க எல்லாரும் பண்றது பெரிய பாவம். ட்ரக்ஸ வச்சு மூத்த பொண்ணு வாழ்க்கையே வாழ விடாம பண்ணிட்டீங்க. இப்போ உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய விடாம தடுக்கீங்க. நாங்க அப்படிதான் வேணும்னா சீதாவை கூட்டிட்டு போங்க. சீதா இங்க இருக்கிறது எங்களுக்கு எரிச்சலா இருக்கு, முதல்ல அவளை கூட்டிட்டு போங்க, அதான் நல்லது உங்களுக்கு. ஹலோ அங்கிள், பார்த்து பேசுங்க. போனா நான் மட்டும் போக மாட்டேன், என் கூட பாஸும் வருவாங்க, பரவாயில்லையா? ஏய் வாய மூடிக்கிட்டு நில்லுடி, இதெல்லாம் ஓ ஏற்பாடு தானே எனக்கு நல்லவே தெரியும். மரியாதையா இங்க இருந்து சத்யாவ போக சொல்லு. உள்ள வரணும்னு நினைச்சா உயிரதா போகும். சித்தி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சத்யா என்ன கேட்டாரு? மீராவ கல்யாணம் பண்ணிக்கிறதான கேட்டாரு, அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? ராம் எதுவா இருந்தாலும் நான் உன்கிட்ட தனியா பேசிக்கிறேன், இப்ப எதுவும் பேசாத. சத்யா இது கௌரவமான குடும்பம், உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எங்க குடும்பத்து பொண்ணை கட்டித்தர முடியாது. மகா ட்ரிகர் அழுத்துறதுக்குள்ள ஓடி போயிடு. எது கௌரவமான குடும்பமா? ட்ரக்ஸ் கேஸ்ல இருந்து பெயில தானே வெளியே வந்தீங்க? ஏய்
மரியாதையா பேசு. ஏய், வாய் கூசாம பேசுறீங்க. கௌரவமான குடும்பமா அப்படின்னா என்னல? இத பாரு, அமைதியா போயிட்டீங்கன்னா உயிர் தப்பிச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் திரும்பி போறதுக்காக வரல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஷூட் பண்ணுங்க. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாம ஷூட் பண்ணுங்க. சித்தி, நீங்க ஷூட் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சித்தி, ஷூட் பண்ணுங்க. சித்தி, ரத்தம் தெறிக்கிற மாதிரி ஷூட் பண்ணுங்க. ஏய், நீங்க எதுக்கட ஏத்தி விடுறீங்க? பேசாம இருங்க. என்னவ சுபாஷ், அவங்களை போ சொல்லுங்க. டேய், ஏன்டா இப்படி இருக்க? போ சொல்றல, போடா. நான் அப்படித்தா எல்லாம் சேது உள்ள கூட்டு போல. ஆமல தான நீ? நான் மகா மாதிரி இறக்கம் காட்ட மாட்டேன். குறி வச்சேன்னு வச்சுக்க, கதம் முடிஞ்சிடும். மகா பொறுமை இழக்கிறதுக்குள்ள போயிடுங்க, இல்ல சாவுதான். ஷூட் பண்ணுங்க. யாருக்கா வெயிட்டிங்? மகா சொன்னா கேளு. அண்ணா சொல்ற, பேசாம நீ உள்ள போ. நீ எனக்கு அண்ணனாடா? நீ பேசாம இரு, இல்ல ஏன் கையாலே செத்து போயிடுவ. மீராக்கா, சொப்ன ஆந்திவே மகாலட்சுமி கிட்ட சொல்லாம நம்ம டிலே பண்ண வேணாம். இரு, இருங்க. முதல்ல என்ன ஷூட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சத்யாவை ஷூட் பண்ணுங்க. ஏய், ஓ மேல தாண்டி நான் கொல வெறியில இருக்கே, ஒழுங்கா போயிடு. மீராக்கா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணுதிய? ப்ளீஸ் ப்ளீஸ், கண்ணை எடுங்கள. மீராக்கா பாவம், அவங்கள ஒன்னும் பண்ணிராதிய. சீதா, நீ போன்னு சொல்றல்ல, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்ன முதல்ல சுடட்டும், தள்ளுங்க. என்ன சுடுங்க முதல்ல? சீதா சொன்னா கேளு, நீ இல்லாம ராம் இருக்க மாட்டான், தற்கொலை பண்ணிப்பான். நீ சும்மா இரு. என்ன ஷூட் பண்ணுங்க. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, மொத்த பெரிய சுட்டு தள்ளிடுவேன். போடி வெளிய. சீதா, உனக்கு ஒண்ணு, நான் எப்படி தாங்குவேன்? நீ இரு, நான் போறேன். சித்தி, என்ன ஷூட் பண்ணுங்க. ஏய் ராம், சீதா என்ன பொருட்காட்சி பார்க்கவா கூப்பிடுறா? நானும் வரேன் சொல்லிட்டு இருக்க, தள்ளிப்படா. இல்ல, மகா சொன்ன மாதிரி எல்லாரும் சுட்டு தள்ளிடுவா, போடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.